हाई फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी नम्बर चैनल कॉलीफ्लावर वे सूपरान और रेसिपी पाकपो कॉलीफ्लावर कुर्मा एप्डी सेलानु पाकल इनकी ना इत सईजुकी कॉलीफ्लावर एड़े ना कट पड़ी ए अब यूस पड़कूड़ा कट पड़े वोटेटा यूस पड़नों कॉलीफ्लावर वो कुटी कुटी पुल पूछी अंतमी ना इत से कट पड़ी ए நீங்க வேணுன்ற சேஃப்க்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல வெண்ணி ஹீட் பண்ண வச்சிருக்கேன் இது ஹீட் ஆகட்டும் இதுக்கு இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருவேப்பிலை மல்லி இலை புதினா எடுத்துக்கோங்க அப்புறம் ஸ்பைசஸ் பாத்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஒன்னு எடுத்துக்கேன் இன்னைக்கு காய்கறியில கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எடுத்துக்கேன் அரை கப் அளவுக்கு வெள்ளை சுண்டல் எடுத்துக்கேன் மசாலாவுக்கு அரை முறி தேங்காய் கசகசா சோம்பு ஆறு முந்திரி எடுத்துக்கேன் முந்திரி சேர்த்தாதான் நமக்கு குருமா நல்ல டேஸ்டியா கிடைக்கும் சோ கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு வேணும்ன்றதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொதிச்சிட்டிருக்கிற அந்த வெண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெண்ணி சூடானதும் நாம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஒரு 2 मिनिट्स தான் போட்டுட்டு நம்ம வடிகட்டிரலாம் இப்போ இதோட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க போட்டுட்டு ஒரு 2 मिनिट्स மட்டும் அப்படியே விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு வந்தா போதும் இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிட்டேன் அதாவது ரொம்ப குழஞ்சிரவும் கூடாது ஜஸ்ட் போட்டு எடுத்தா மட்டும் போதும் நமக்கு அதுல உள்ள புழு அந்த மாதிரி எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு தான் இப்படி பண்றோம் இப்போ இத வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணலாம் அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நாம நீலமா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் ஒரு 2 मिनिट्स நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ் தக்காளியா இருந்தா ஒன்னு மட்டும் சேர்த்துக்கோங்க நான் சின்னதுன்றதனால ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமா இதோட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சியும் பூண்டையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் இத வதக்கிக்கலாம் நான் இன்னைக்கு கொண்டக்கடலை எடுத்துக்கல்ல அது வந்து வேக வச்சி அரை கப் எடுத்துக்கேன் ஃபர்ஸ்டே வேக வச்சிட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல உள்ள பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லியும் புதினாவையும் இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மட்டும் இப்ப சேர்த்திருக்க மீதியம் லாஸ்டா தூவிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்க உங்களுக்கு வேணும்ன்ற காய்கறி ஆட் பண்ணிக்கோங்க இத லைட்டா அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் இதோட பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி அதுக்கு பதிலாக வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன் எடுத்திருக்க சுண்டலையும் இதோட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கலாம் காலிஃப்ளவர் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதோட நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்து சமைக்கச்சில ரொம்பவே ஹெல்த்தியானா இருக்கும் இப்போ இதோட காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க
இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவரை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இத வந்து ஒரு 5 मिनिट्स வரைக்கும் மூடி போட்டுறலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி mix பண்ணியாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இத ஒரு மூடி போட்டு மூடி வச்சிரலாம் நமக்கு காய்கறி இந்த காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்து நல்லா வேகணும் இது வேகிறதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல பேஸ்டா இருக்கணும் கொரகொரப்பா இருந்தா அந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நல்ல கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதோட ஆட் பண்ணிக்கலாம் நீங்க இதோட முந்திரி சேர்த்தீங்கனா தான் குருமா வந்து நமக்கு நல்ல திக்னஸா கிடைக்கும் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மிக்ஸி ஜார் கலவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்திருக்கேன் இப்போ இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு தேங்காய் உள்ள பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் மட்டும் குக்க பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமா மல்லி இலை வாசனைக்காக இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளுடைய காலிஃப்ளவர் குருமா சூப்பரா ரெடி ஆயிட்டே இருக்கு இது குக்க பண்ணும்போதே வாசனை நல்ல கமகமன்னு இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு காலிஃப்ளவர் குருமா நமக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கனாலே தெரியும் காலிஃப்ளவர் அப்படியே தான் உள்ள இருக்கு ரொம்ப குறைவாகவும் ஆகல சூப்பரான டேஸ்டியான அண்ட் ஹெல்தியான காலிஃப்ளவர் குருமா ரெடி நீங்களும் மறக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க காலிஃப்ளவர் பாத்தீங்கன்னா அதுல மெக்னீசியம் பொட்டாசியம் கால்சியம் அதிகமா இருக்கு காலிஃப்ளவரோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மூளையோட சைஸ் மாதிரியே இருக்கும் மூளை வளர்ச்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி கேன்சர் செல்கள்லாம் இது அழிக்க ரொம்பவே யூஸ்புல்லா இருக்கும் எலும்போட வலுவுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் சோ அடிக்கடி உணவுல எடுத்துக்கோங்க நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்